திருச்சியில் பைக்கின் முகப்பு பகுதியில் பட்டாசு கட்டி வெடிக்கச் செய்ததுடன் அதனை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட இளைஞர்களின் அடையாளத்தை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். விஜயகோபால், அந்த இளைஞர்கள் யார், அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? லாவண்யா, தீபாவளி பண்டிகை திருச்சி மாவட்டத்தில் வெகு உற்சாகமாக கொண்டாடி முடிக்கப்பட்டிருக்கிறது. வெகு சில அளவிற்கே விதிமுறைகள் சம்பந்தமாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் இன்று காலை முதல் சமூக இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெகு வேகமாக ஒரு வீடியோ பரவியது. அந்த வீடியோவில் பைக்கின் முன்பக்க விளக்கில் வான வேடிக்கை பட்டாசுகளை பொருத்திய ஒரு நபர் அதை வீலிங் செய்தபடியே அந்த பட்டாசுகளை வெடிக்க செய்கிறார். இது காண்போரை பதபதிக்க வைக்கின்ற இந்த காட்சிகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கிடையே இது குறித்து இந்த வீடியோ வெளியான சம்பவம் குறித்து உடனடியாக திருச்சி மாநகர காவல்துறையும் மாவட்ட காவல்துறையும் விசாரணை மேற்கொண்டனர். அதில் இரண்டு பதிவன்கள், அதாவது தஞ்சாவூர் பதிவன் கொண்ட பைக் ஒன்று, மற்றொன்று திருச்சி பதிவன் கொண்ட பைக் ஒன்று கண்டறியப்பட்டது. இதன் அடிப்படையில் டெவில் ரைடர்ஸ் என்ற பெயரில் இது போன்ற சாகச வீடியோக்களை வந்து பதிவேற்று வருகின்ற தஞ்சாவூரை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தான் இந்த பட்டாசை வைத்து சாகசம் செய்தவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதே போல திருச்சி பதிவெண்ணை வைத்து திருச்சியை சேர்ந்த கல்லாங்காடு பகுதியை சேர்ந்த அஜய் என்பவர் தான் அந்த வீடியோ எடுத்திருக்கிறார். ஆக இரண்டு பேரும் தற்பொழுது இரண்டு பேர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இவர்கள் மீது என்னென்ன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணலாம், இவர்களை கைது செய்ய முடியுமா என்பது குறித்தெல்லாம் திருச்சி மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறையினர் ஆலோசித்து வருகிறார்கள். எனவே இன்னும் சில மணி நேரங்களில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. விஜயகோபால்.